Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல crispy onion rings எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனியன் சாப்பிடாத குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான ingredients பார்க்கலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து 2ங்க, 1 கப் மைதா, 3 டேபிள்ஸ்பூன் corn flour, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு curd, 1 கப் பிரெட் க்ரம்ஸ், சால்ட்டும் சில்லி பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஆனியன்லேருந்து ரிங்ஸ் எடுக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஆனியனில் முன்னாடியும் பின்னாடியும் கட் பண்ணிவிட்டு ஸ்லைசஸாக போட்டதுக்கு அப்புறமா நம்ம ரிங்ஸ் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தோல் எடுக்கிறேன். நீங்கள் தோலை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்லைசஸ் போடணுங்க. அதுக்கு இப்படி வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஸ்லைசஸ் போட்டுடலாம். ஒரு வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்லைஸ் அந்த மாதிரி இருக்குங்க. ரொம்ப பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஸ்லைசஸ் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 ஸ்லைஸ் போட்டிருக்கேன். இதிலேருந்து நம்ம ரிங்ஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க, இந்த மாதிரி ரிங்ஸ் எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வெங்காயத்துக்கும் ரிங்ஸ் எடுத்து வச்சிடலாங்க. பார்த்திங்கன்னா ரிங்ஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்டர் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு நான் ஒரு பவுலில் மைதாவும் போட்டுட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர், கர்டு, சால்ட்டு, சில்லி பவுடர் இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் வெங்காயத்தில் வந்து அது ஒட்டாது. அதனால் ஓரளவுக்கு திக்காக இருக்கணுங்க. தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. கொஞ்சமாக தான் தண்ணி விடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திக்கான ஒரு பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா காஞ்சிட்டு இருக்கட்டுங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரிங்ஸை வந்து இந்த மாவில் டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் வந்து இப்படி ஒரு பெரட்டுங்க. இப்படி ஒரு பெரட்டு அவ்வளோதாங்க. ரிங்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி ஒரு 4-5 ரிங்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெயில் பொரிக்க. கெட்டியாக இருந்தால் பாருங்கள் ஒட்டுது. ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் அதில் ஒட்டாது. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சுங்க. நம்ம இப்போ அதில் போட்டு பொரிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுமே நம்ம எடுத்துடலாங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதுவே பஜ்ஜிமாவில் கூட இந்த மாதிரி டிப் பண்ணி செய்வாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சால் தான் கார்ன்ஃப்ளவர், மைதா, கர்டு இதெல்லாம் போட்டு பிரெட் க்ரம்ஸில் வந்து நீங்கள் எடுத்து செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நீங்கள் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா ரிங்ஸையும் நீங்கள் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக ஆனியன் ரிங்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுங்க மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரம் அவர் நெக்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.